ஹலோ, இருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மசாலா பாத் பண்ணலான்னு இருக்கிற ரைஸ். அதுக்கு என்னன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் இவ்வளோ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இல்லை, சில பேர் கடுகு போடுவாங்க. கடுகு ஜீரகம் ரெண்டும் போட்டு போட்டாக்கா அது வேலைக்கு ஆகாது. சரியும் ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் சூடாச்சானு தேடுறப்ப தான் ஊற்றின எண்ணெய். எண்ணெய் சூடாகலை, ஒரு 2 செகண்டு. இப்போ வந்து கொஞ்சமாக ஜீரகம் போட்டுருக்கேன், 1 ஸ்பூன் கணக்கு பாருங்கள். இப்போ இதில் என்ன பண்ணால், 2 பிரியாணி தீப் வந்து 2 போட்டுடலாம். இப்போ எண்ணெய் ஃப்ரை ஆச்சு. பூண்டு வந்து 6 பூண்டு போட்டுக்கலாம். ஆனால் பூண்டு வந்து முன்னே போட்டால் அதை வந்து ஃப்ரை ஆகும், இல்லைன்னா அது பச்சை அப்படியே குழவன ஆகிற மாதிரி ஆகிடும். அதில் என்ன பண்ணலாம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏன்னா பூண்டு வந்து நல்லா ஃப்ரீ ஆகணும். இந்த பச்சை மிளகாய் வந்து அப்படியே போட்டோம்னா வெடிக்கும், 4 பஞ்சு போட்டோம்னா வெடிக்காது. அதில் என்ன பண்ணலாம், 4-5 கடலக்காய் பாருங்கள், பச்சை மிளகாய் வெடிக்கும். இப்போ பூண்டு வந்து நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ அதில் என்ன பண்ணலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா பூண்டு வந்து அப்போ ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சுன்னா பிளாக் ஆகிடும். இப்போ பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அதான் மின்ன பூண்டை போட்டுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அதுக்கு கலந்த உப்பு, தூள் உப்பு 2 ஸ்பூன் கணக்கு போட்டுக்கிறேன். தனியத்தூள் வந்து சின்ன ஸ்பூன், இது அதனால் 2 ஸ்பூனு தனியாத்தூள், சில்லி பவுட்ரு வந்து 2 ஸ்பூனு சில்லி பவுட்ரு. இந்த மசாலா வந்து என்னன்னாக்கா, தக்காளி போட்டுட்டு கூட போடலாம், அது வேறு டேஸ்ட் கொடுக்கும். இதுமாரி இந்த எண்ணெயில் வறுத்துட்டோமா, இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல மசாலா இதில் ஃப்ரை ஆகிடும் 1 செகண்டாக. இப்போ இதில் என்ன பண்ணலாம், தக்காளி போட்டுக்கலாம். 2-3 தக்காளி இது, தக்காளி இதை போட்டுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணால், தக்காளி வந்து கொஞ்சம் மேக்ஸ் ஆகணும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப தீ ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் தண்ணியில் வந்து சீக்கிரம் தக்காளி வந்துடும். சிம்பிள் வேலை இது, ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதில் வந்து என்ன பண்ணிக்கிறேன், பச்சை பட்டாணி ஊற வச்சு வச்சுக்கிறேன், அது 1 கப் போட்டுக்கலாம். நூக்கலுக்கு இது, நூக்கல் கொஞ்சம், உருளைக்கிழங்கு வந்து 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு. இப்போ வந்து இதில் கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த காய் ஆகும்போது தக்காளி வந்து கொஞ்சம் மேக்ஸ் ஆகிடும், தண்ணி ஊற்றணும் அவசியம் இல்லை, அப்படியே ஸ்பீடில் இருக்கட்டும். இதெல்லாம் தெரியாது. பிரியாணி மசாலா வந்து 2 ஸ்பூன் போட்டுடலாம். இல்லை அது 2 ஸ்பூன் கணக்கு இது. இப்போ தான் வந்து பிரியாணி ஆகிடுச்சு, பிரியாணி கணக்கு தான் இது. சிக்கன் மட்டன் நல்லா மிஞ்சிடும். உங்கள் செய்கிற நல்ல வாசனை எனக்கு வந்து உங்களுக்கு வராது, சூப்பராக இருக்குது வாசனை. கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி அவ்வளோ போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் ஆச்சு. இப்போ வந்து காய் வேகணும் அவசியம் இல்லை, இது ஒரே இசில் வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து இப்போ ரெடி ஆச்சு. இதில் வந்து முண்டால் போடலாம், இல்லை துவரம் பருப்பும் போடலாம், இல்லைனாக்கா கடலப்பருப்பும் போடலாம். எந்த பருப்பும் ஒரு பருப்பு வந்து இது ஒரு சின்ன கிளாஸ் வந்து ஊற வச்சு வச்சுக்கிறேன், ஏன்னா அது சீக்கிரம் வந்துடும். அதனால் இந்த பருப்பு இதில் போட்டுடலாம். இப்போ இந்த கிளாஸால் வந்து 1.5 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். 1.5 கிளாஸ்னாக்கா 3 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நம்ம அரிசி வந்து கழுவி வச்சுக்கிறோம். முன்னவே வந்து 3 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றணும். மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது வந்து ஒரே இசில் தான் போதும். இப்போ வந்து இது கழுவி விட்டுடலாம். கழுவி விட்டு என்ன பண்ணலாம்,
உப்பு அப்புறம் இது ரெடி ஆகிட்ட பாடு நம்ம செக் பண்ண முடியாது. உப்பு வந்து ஒரு டைம் செக் பண்ணலாம். இதுவும் கொத்தமல்லி போடணும், உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாகுது. அப்புறம் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் பாருங்க, இன்னொரு ஸ்பூன் போட்டுக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். ஏன்னா சாப்பாடு ரெண்டு பாடு அப்புறம் உப்பு பார்த்தோம்னா வேலைக்காகாது. இப்போ ஒரு டைம் செக் பண்ண உப்பு போட்டுக்கிறேன், பார்த்தோம்னா கூட மறுபடியும் போடலாம். ஜாஸ்தி போட்டு எடுக்க முடியாது. இப்போ கட்டாகுது. இப்போ போட்டோடனே கொத்தமல்லி வந்து இப்போ போட்டுடலாம். வெறும் கொத்தமல்லி புதினா போடல, அப்புறம் அது பிரியாணி ஆகிடும். ஆனால் இப்போ பிரியாணி மசாலா போட்டதுனா இது பிரியாணி தான் கணக்கு. பார்க்கலாம் எப்படின்னு நீங்களே இந்தமாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு விசில் தான் வைக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு விசில் வச்சுட்டு எடுத்தோம்னா அந்த விசில் ஸ்டீம் ஃபுல்லாக இறங்க நினைக்க வந்துருந்தா சாப்பாடு வந்துடும். வந்து மூடி போட்டுடலாம். மூடி எப்போ போட்டாலும் கொஞ்சம் ஸ்டீம் வந்த பிற்பாடு தான் நம்ம மூடிலாம் போடணும். ஏன்னாக்கா இங்கே ஸ்டக் ஆகிட்டுச்சுனாக்கா கஷ்டம். இன்னும் காற்று ஊதி பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இப்போ போட்டோடனே போட்டுடலாம். ஒரு விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரே விசில் தான் பூ மாதிரி இருக்குது பாருங்க, பல பல பலன்னு காயில் இதில் வந்துடும். ஆனால் ஸ்டீம் வந்து ஃபுல்லாக போகிறதுனே நம்ம தரக்கூடாது. ஃபுல்லு ஸ்டீம் போன பிற்பாடு தான் திறந்தோம்னா நமக்கு அது வெந்த மாதிரி இருக்கும், இல்லைனாக்கா வேவாத மாதிரி தான் இருக்கும். பாருங்க பிரியாணி டேபிள் தான் பிரியாணி மசாலா போட்டதுனால நல்லா சூப்பராக இது வாசனை பல பல பலனுக்கு. இது பாரு குக்கர் இல்லாமல் சீக்கிரம் ஆகிடும். தம்ப அளவு நம்ம பாத்திரத்தில் வச்சு அப்படி இப்படி பண்ணோம்னா லேட் ஆகும். பாரு காய் வந்துக்குதான் நான் பார்க்குறேன் பாருங்க. ஒரு மாவாட்ட ஆகிட்டுக்குது, காயெல்லாம் நல்லா வந்துட்டுருக்குது. ஒரே விசில் வச்சா போதும், க்ளீனாக வந்துடும் எல்லாமே சாப்பாடு கிப்பாடு எல்லாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது கூட பச்சடி செய்துக்கலாம், இல்லை ஒரு டால் செய்துக்கலாம், ஏதோ ஒன்று. ஆனால் சூப்பராக இது ட்ரை பண்ணுங்கள். வணக்கம், பாய் பாய்.